ஊருக்குள்ள ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்கேன், ஒருத்த மதிக்கிறானா? என்ன என்ன மதிக்க மாட்டேங்கிறானுங்க? உன்ன ஏன்டா மதிக்கணும்? நானும் மாஸ்டர் தானே. எப்படி? நீங்க செலவு மாஸ்டர், நான் டீ மாஸ்டர். ஏ பாஞ்சாலி, என்ன எங்க நாகூர் டவுனுக்கா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வர்றியா? வர்றியாவா? கூப்பிடுறாளே, கூட போறது. டேய், ஏற்கனவே புருஷனை பொறுத்தல்ட்டு நேத்தாண்டா பாளையங்கோட ஜெயில இருந்து வந்திருக்கா, என்ன ஏண்டா தள்ளி விடுற? ஏலே சக்தி வேலே, என்ன சித்தப்பா ஏண்டா நல்லா இருக்க வேண்டிய பிரிச்சு மஞ்சிக்கிட்டு இருக்க? போற வரவன் எல்லாம் டபுள்ஸ் கேட்டு இருக்கான், அதான் கேரியர் எல்லாம் கழட்டிட்டு இருக்கோம். சமத்து தாண்டா. அது சரி, இப்படியே எங்களுக்குள்ளேயே சுத்துற வழியே அந்த கம்ப கம்ப சுத்த பழகினாலும் நல்லா இருக்கும். நாளை பண்ண வெளியூர் கார பழைய கம்போட வந்து ஒம்புடுத்தாங்க, எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? அதெல்லாம் சுத்திடலாம் சித்தப்பா. இங்க பாரு, கம்பு சுத்துறது சும்மா ஏனதானு சுத்துற வியாபாரம் இல்ல. சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் மேல படப்படாது, அந்த அளவுக்கு அப்படி ஒரு வேகம் இருக்கணும். நீங்க கம்ப கொடுங்க மாப்ள, நீ சுத்தி காட்டுறா. என்னடா பண்றானுங்க அவனுங்க? அது மாப்ள அசத்துடா. மாஸ்டர் புடிங்க, சுத்த தெரியாதான். கம்பு சுத்தனத பார்த்தா வேற ஏதோ நல்ல மாஸ்டர் கத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கேன். டேய், அந்த நல்ல மாஸ்டர் நான் தான். நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழுகாதா, அந்த அளவுக்கு கிறுகிறுகிறுகிறுன்னு சுத்துவேன்டா. அப்போ நீங்க கம்பு சுத்தும் போது எதை கொண்டு எரிஞ்சாலும் உங்க மேல படாது. எரிஞ்சு பாடுறா படுதான்னு சொல்றா, எதை வேணாலும் போடு. திட்ட போட்டு பொலி வாங்கிட்டான சாமி, ஐயோ எல்லாம் காந்தது.